ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சசிகுமாரோட ஒரு புதிய படத்தோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து திங்க் மியூசிக் அவர்கள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் வந்து 23rd வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து சசிகுமாரோட 21வது படம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஜிப்ரான் அவர்கள் தான் வந்து மியூசிக்கில் போட்டிருக்காரு. அடுத்ததாக துல்கர் சல்மான், காஜல் அகர்வால் அண்ட் ஆதித்ய ராவ் ஹைதாரி இவங்களாம் சேர்ந்து நடிக்க ப்ரொவைட் இருக்கிறது தான் டிகேவோட 33வது படம். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் வந்து இன்றைக்கி 11:00 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசி நாமிக் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட டைட்டில். அண்ட் இந்த படம் வந்து 25th February 2022 அன்றைக்கி வந்து உலகமெங்கும் தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து துல்கர் சல்மான் அவர்களோட கேரக்டர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாலன் அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டர் நேம். ஸோ அதோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக ரியோராஜ், ரம்யா நம்பிசன் இவங்களாம் சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறது தான் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் வந்து 30th தியேட்டர்ஸில் உலகமெங்கும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை முன்னிட்டு இந்த படத்தோட ரிலீஸ் டீசர் வந்து நாளைக்கு சாயங்காலம் 6 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோனி மியூசிக் சவுத்தில். அடுத்ததாக எஸ்டிஆர், எஸ்ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்ஷன், பிரேம்ஜி அமரன் அண்ட் எஸ்எஸ் சந்திரசேகர் சார் இவங்களாம் சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிறது தான் மாநாடு படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்று 25 தாண்டி வெற்றிகரமாக இன்னும் வந்து தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ அது முன்னிட்டு இந்த படத்தோட ஒரு சக்ஸஸ் மீட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் காலையில் வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதோட பிக்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த படம் வந்து 24th சோனி லெவலில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஓடிடியில். அடுத்ததாக பிரியபவனி, சங்கர் அண்ட் மெட்ரோ சீரிஸ் இவங்க சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறது தான் பிளட் மணி அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் வந்து G5 December 24th G5 வந்து ப்ரீமியம் ஆகிருக்கு. ஸோ அது முன்னிட்டு இந்த படத்தோட ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டோட பிக்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக விஷால் நடிக்க ப்ரொவைட் இருக்கிறது தான் வீரமே வாகைசூடம் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து தூபா சரவணன். அண்ட் இந்த படம் வந்து 26/1/2022 அன்றைக்கி தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை முன்னிட்டு இந்த படத்தோட ரைஸ் ஆஃப் அ காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுலேயும் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக ஹிப்ஹாப் தமிழ் நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிறக்கிறது தான் அன்பறிவு அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் வந்து டேரக்ட் ஓடிடி ரிலீஸாக டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டலில் வந்து 7th வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ அது முன்னிட்டு இந்த படத்தோட அரக்கே அப்படிங்கிற பாடலோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பாடல் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு வந்து ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ யார் வந்து பாடியிருக்காங்கன்னு. அண்ட் இந்த சாங் வந்து ஃபுல்லாக நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட்ஸ், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.